அனைவருக்கும் வணக்கம் கோபிநாத்தின் நீயும் நானும் கட்டுரை இரண்டு உலகின் இளமையான தேசம் மக்கள் தொகையில் ஏறக்குறைய பாதி பேர் இளைஞர்கள் உலகின் வேறெந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு மாபெரும் சக்தி இருந்தாலும் இங்கே ஒரு புலம்பல் தொடர்ந்து கேட்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் பொறுப்பாக இல்லை ரெட் சிக்னல் விழுந்ததும் எல்லோரும் வண்டியின் வேகத்தை குறைக்கும் போது எங்கிருந்தோ புயல் வேகத்தில் வந்து சட்டார் என்று சிக்னலை கடக்கிற யமாகா இளைஞனை பார்க்கிற போது கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது கலர் கலராக லைட் தோரணம் தொங்கவிடப்பட்டுள்ள ஹோட்டல்களில் வெளிநாடா இது என்று நினைக்கும் அளவுக்கு பணத்தை கொட்டி கட்டப்பட்ட ஆடம்பர அலுவலகங்களில் கையில் கோப்பையோடு ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருக்கும் இளைஞர்களை பார்க்கும்போது இவர்களின் சம வயது உள்ள நகர வாசனை அறியாத நண்பர்களின் வாழ்க்கை தரம் எங்கே இருக்கிறது என்ற கேள்வி ஒரு பழைய லாரி டயரில் வெள்ளை பெயிண்டில் வட்டமாக இங்கு பஞ்சர் ஒட்டப்படும் என்று தானே எழுதிவிட்டு யாராவது சைக்கிளை தள்ளிக்கொண்டு வருவார்களா என்று ஆவலாக பார்க்கிற பையனை மாதிரி தானே அவனும் நீயும் இருக்கிறாயே என்ற வசவுகளை கேட்டுக்கொண்டே அவன் வீட்டிலும் இரவு சாப்பாடு நடக்கும் ஆனால் கை நிறைய சம்பாதிக்கிற அந்த யமாகா பையனுக்கும் பணம் சம்பாதிக்க முடியாத பஞ்சர் ஒட்டும் பையனுக்கும் சேர்ந்தேதான் இந்த புலம்பல் நடக்கிறது இந்த காலத்து இளைஞர்களுக்கு பொறுப்பே இல்லை புரோ நோட்டில் கையெழுத்து போட்டு கல்லூரி கட்டணத்துக்காக பணம் வாங்கி தந்த அப்பாவையும் அவரின் நைந்து போன வேட்டியையும் நினைத்து கொண்டு கல்லூரிக்கு போகிற இளைஞனும் காரில் வந்து இறங்குகிற இளைஞனுக்கும் சேர்த்தே சொல்லப்படுகிறது பொறுப்பே இல்லாமல் இருக்கிறார்கள் என்று போட்டிகள் நிறைந்த உலகத்தில் நன்றாக படித்து கேம்பஸில் தேறி இருபத்தைந்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஐடியிலோ பேங்கிலோ வேலைக்கு போய்விட வேண்டும் என்பதுதான் பொறுப்பாக இருப்பதற்கான இலக்கணம் என்றால் இங்கே நிறைய இளைஞர்கள் பொறுப்பாக இல்லைதானே பொறுப்பாக இருப்பதன் அடையாளம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடைத்து வைக்கப்பட்டதுதான் இளைஞர் கூட்டங்களை தனித்தனி தீவுகளாக ஆகியிருக்கின்றன அமெரிக்காவும் ஐரோப்பாவும் பார்த்து பயந்து நடுங்கிற இந்த இளைஞர் சக்தி சம்பாதித்தால் போதும் சௌகரியமாக வாழலாம் என்று இந்த வட்டத்துக்குள் செக்கு மாடாக சுற்றி வருகிறது தன்னலம் பேணுதல் சரிதான் ஆனால் தன்னை தாண்டி தன் வீட்டுக்கு வெளியே வீதி ஊர் மாநிலம் தேசம் என்று எல்லைகள் கடக்க எழுந்து வர முடியாமல் அந்த வட்டம் வாழ்க்கையை சுருக்கி விடுகிறது இந்த உலகம் நமது பலங்களை அறிந்து வைத்திருப்பதைப் போலவே நமது பலவீனங்களையும் அறிந்தே இருக்கிறது இடமும் வளமும் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க முடியாத அளவுக்கு இளைஞர் கூட்டத்தை ஏடிஎம் மிஷின் ஆக்குவதற்கான வேலைகள் ஐரூவாக நடக்கின்றன அப்புறம் எப்படி இந்த புலம்பலை நிறுத்துவது விளைவு கட் ஆஃப் மார்க்குகளுக்கு மத்தியில் சமூக சிந்தனை செத்துப் போகின்றன விளைவு இளைஞன் பொறுப்பாக இல்லை என்று குடும்பமும் சமூகமும் ஒரு சேர புலம்புகின்றன சர்வதேச செய்தியாளர் மாநாட்டுக்கு அமெரிக்கா போயிருந்தேன் அப்போதைய அமெரிக்கா உள்துறை அமைச்சரான காலின் பாவலை சந்திக்க நேர்ந்தது சர்வதேச செய்தியாளர்களுடன் ஒரு விருந்து அப்போது பேச்சுவாக்கில் அவர் ஒரு விஷயம் சொன்னார் இந்திய இளைஞர் சக்தி ஒன்றிணைக்கப்பட வேண்டும் இதை யாரோ ஒருவரின் பார்வையாக எடுத்துக்கொள்வதற்காக அல்ல காரணம் இந்தியாவின் பலங்களையும் பலவீனங்களையும் அங்குலம் அங்குலமாக அளந்து கொண்டு இருக்கும் அமெரிக்காவின் பார்வை இது இன்றைக்கும் அடுத்தவனுக்கு ஒன்று என்றால் ஓடிப்போய் நிற்கிற கூட்டம்தான் நாம் சக மனிதனை தீவிரமாக நேசிக்கிற ஒவ்வொருவரும் பொறுப்பானவர்கள்தான் அந்த நேசிப்பு தான் நியாயமாக நடந்து கொள்ள சொல்கிறது வாஞ்சையாக வாழச் சொல்கிறது சமூகத்தின் ஏழ்மை மீதும் இயலாமை மீதும் அக்கறை எடுத்துக்கொள்ள சொல்லித்தரப்படாத இளைஞன் எப்படி குடும்பத்தின் மீது அக்கறையோடு இருக்க முடியும் எப்படியாவது நீ பிழைச்சுக்கோ என்ற அறிவுரைகள் இளைஞர்கள் தங்களை தனித்தனி வியாபார கேந்திரங்களாக பார்க்கும் அளவுக்கு மாற்றியிருக்கிறது இருக்கிறது பிறந்தவர்களை வெறுமனே வாழ பிறந்தவர்களாக ஆக்கியிருப்பது யார் வண்டலூர் ஜூவில் ஒரு சிங்கம் இருந்ததாம் சிங்கம் என்பதால் அதற்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் மாட்டுக்கறி ஆட்டுக்கறி என்று தினமும் தடவுடல் விருந்து ஒரு நாள் அந்த சிங்கத்தை அமெரிக்கா ஜூவுக்கு மாற்றினார்கள் புதிய ஜூவுக்கு வந்த சிங்கத்துக்கு முதல் நாள் கேரட்டையும் பீட்ரூட்டையும் தின்ன கொடுத்தார்கள் சரிதான் முதல் நாள் என்பதால் இப்படி தருகிறார்கள் என்று சிங்கம் நினைத்தது ஆனால் பீட்ரூட்டும் கேரட்டும் மட்டும் மாறவே இல்லை கோபமான சிங்கம் உணவு தருபவரிடம் என்னையா கிண்டலா பண்றீங்க நான் சிங்கம் காட்டுக்கே ராஜா எனக்கு மாட்டுக்கறி தர வேண்டும் என்று சண்டை போட்டதாம் உணவு தருபவர் பொறுமையாக சொன்னாராம் நீ சிங்கம்தான் உனக்கு விருந்து வைக்கணும் தான் ஆனால் நீ இங்கே வந்தது ஒரு குரங்கோட பாஸ்போர்ட்டில் அதனால் உனக்கு குரங்குக்கு தருவது தான் கொடுக்க முடியும் இப்படி நாமும் நிறைய நேரம் சொந்த அடையாளங்களை துளைத்து குரங்கின் பாஸ்போர்ட்டில் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் இத்தனை கோடி இளைஞர்களை வைத்துக்கொண்டு அறிவும் திறமையும் இளமையும் தகிக்கிற ஆற்றலையும் வைத்துக்கொண்டு விவரம் புரியாமல் விழுந்து கிடப்பது யதார்த்தமான உண்மைதானே நாம் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது சம்பாதித்தால்தான் வாழ்க்கை என்று பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிற சமூகத்தில் நம்பிக்கை தரும் இளைஞர்கள் நாலா பக்கமும் இருக்கிறார்கள் ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு ஆதரவற்ற சிறுவர்களின் கல்விக்கு பொறுப்பேற்றுகிறார்கள் யாருக்காவது ரத்தம் வேணும்னா உடனே வரும் என்ன எமர்ஜென்சினாலும் கூப்பிடுங்க என்று விசிட்டிங் கார்டு நீட்டுகிறார்கள் கிராமங்களை தத்தெடுத்து சனி ஞாயிற்களில் அங்கு தங்கி அதன் மேம்பாட்டுக்காக உழைக்கிற இளைஞர் கூட்டம் நிறைய இருக்கிறது பார்வை சவால் கொண்ட மாணவர்களுக்காக பரீட்சை எழுதித் தருகிற மாணவர்கள் என இளைஞர் கூட்டம் தன்னால் இன்றதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது டிவியில் உங்கள் ஷோவை பார்த்துட்டு உங்கள் ஆர்குட் கம்யூனிட்டியில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறோம் சமூகத்துக்காக நிறைய செய்யப் போகிறோம் என ஒரு மெயில் பார்த்தபோது பெருமிதமாக இருந்தது கேளிக்கைகளும் கொண்டாட்டங்களிலும் இளைஞர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் என்பதை முழுமையாக ஏற்பதற்கு இல்லை அவர்களின் ஆற்றல் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதே நிதர்சனம் சம்பாதிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளின் வலுவுக்கு இடையே இளைஞர் கூட்டத்துக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கின்றன இன்டர்நெட்டில் முகம் தெரியாத மனிதர்களுடன் நட்பு வளர்க்கிற ஐபாட்டில் இசை கேட்கிற டைட் ஜீட்ஸில் ஹேலக்கி பேசுகிற இளைஞர்களின் வெளிப்பாடுகளும் தோற்றங்களும் மாறியிருக்கலாம் மனசு மாறவில்லை என்று நம்பலாம் விருப்பமான நாயகர்களின் திரைப்படங்களை ரசிக்க விரைகிற இளைஞர் கூட்டம் சிக்னலை கடக்கிறபோது இந்த பக்கம் ஆயிரம் குடிசைகள் இருக்கே இவங்கெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க என சிந்திக்க சில நொடிகள் போதும் அந்த கவனிப்பு கரிசனத்தை தரும் பொறுப்பை சொல்லித்தரும் உலகில் அதிகம் இளைஞர்களை படிக்க வைத்திருக்கிறது இந்தியா ஆனால் இன்னமும் நாம் வேலைக்கார நாடுதான் சட்டையில் வைத்திருக்கிற பேனாவில் தொடங்கி காலில் போட்டிருக்கிற ஷூ வரை அதிகமானவை வெளிநாட்டு தயாரிப்புகள்தான் அறிவும் உழைப்பும் ஒருங்கே சேரப்பெற்ற இந்த இளைஞர் கூட்டம் இன்னமும் கட் கட்ட பயன்படுத்தப்படும் கயிறுகளாகவே உபயோகப்படுகின்றன காரணம் இவனுங்க எப்பவுமே இப்படித்தான் ஒன்னா சேர்ந்தா எதுவுமே பண்ண மாட்டாங்க என்று உலகம் புரிந்து வைத்திருக்கிறது சக்தே இந்தியா படத்தில் ஒரு காட்சி வரும் இந்திய பெண்கள் ஹாக்கி அணியில் ஃபார்வர்ட் பிளேயர்கள் இரண்டு பேருக்கும் தனித்தனியே வெல்ல வேண்டும் என்பது ஆசை அதனால் ஒருவருக்கொருவர் பாஸ் கொடுக்க மாட்டார்கள் இறுதி ஆட்டத்தின் கடைசி கட்டத்தில் கோமல் பந்தை தட்டிக்கொண்டு கோல் போஸ்டை நோக்கி முன்னேறுவார் பிரீத்தி பாஸ் கொடு என்று கத்துவார் கோமல் அதை கேட்காமல் தொடர்ந்து ஓடுவார் அதை பார்க்கிற ஆஸ்திரேலியாவின் கோச் தன் கோல் கீப்பரிடம் கோமல் பாஸ் கொடுக்க மாட்டான் நீ முன்னே வந்து தடு என்று கத்துவார் ஆஸ்திரேலியாவின் கோல் கீப்பர் கோல் போஸ்டை விட்டு வெளியே வந்து கோமலை நெருங்க அப்போது கோமல் பிரீத்தி நாம் யாரென்று அந்த முட்டாளுக்கு காட்டு என்று கத்தியபடியே பந்தை பிரீத்திக்கு பாஸ் கொடுப்பார் பிரீத்தி கோல் அடிக்க இந்தியா ஜெயிக்கும் ஆனந்தமும் பெருமையும் நெஞ்சை அழுத்தி நம் கண்கள் குளமாகும் வேறென்ன சொல்ல நாம் யாரென்று நிறைய முட்டாள்களுக்கு காட்ட வேண்டியிருக்கிறது நண்பர்களே வாருங்கள் காட்டுவோம்